இந்த வீடியோல நீங்க பார்த்தது லிக்கன்பர்க் ஃபிகர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது, ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியை வச்சு எப்படி விளையாடலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இதை பத்தி தெரியாதவங்க யாரும் வீட்டில் தயவு செஞ்சு செஞ்சு பார்க்காதீங்க, தெரிஞ்சவங்க அடல்ட் சூப்பர்விஷனோட செய்யுங்க. இதுதான் நான் சொன்ன லிக்கன்பர்க் ஃபிகர்ஸ். நம்மள நிறைய பேர் மின்னல் அது கண்ணுக்கு நேராக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் நம்ம கண்ணால் அவ்வளோ பிரைட்னஸை சென்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால நிறைய பேரால் பார்க்க முடியாது. அது வர ஸ்பைக்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து மின்னலில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாலும் அது போகிற பாத் வந்து இப்படி தான் இருக்கும். பட் உட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, உட்டு வந்து எரியக்கூடியது. ஸோ ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியை உட்டில் நம்ம எப்போ பாஸ் பண்ணாலும் அது எரிஞ்சு இந்த மாதிரி ஃபிகர்ஸ், அதாவது லிக்கன்பர்க் ஃபிகர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த லிக்கன்பர்க் ஃபிகர்ஸ்ன்றது ஜார்ஜ் லிக்கன்பர்கால ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அவர் பேரே அதுக்கு வச்சிருக்காங்க. இந்த லிக்கன்பர்க் ஃபிகர்ஸோட ஒரு அண்டர்லைன் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் எப்போதுமே செலக்ட் பண்ணி போகும். இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ரோடு இல்லாமல் இன்னொரு ஒரு ரோடு ஃப்ரீயாக இருந்ததுனாக்கா அது தானே நம்ம செலக்ட் பண்ணி போவோம். அண்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா இதுக்கெல்லாம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி போவோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் அதே மாதிரி தான், கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணி போவோம். இது அப்படி தேடுற முயற்சியில் நிறைய இடத்துல ஃபெயில் ஆகுது. அதனால தான் வந்து இந்த லிக்கன்பர்க் ஃபிகர்ஸில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்பைக் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துக்கு போயிட்டு நின்று திருப்பி அது வந்து இருக்கிறதே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் ப்ரிஃபரபிள் டிஸ்டன்ஸ் என்னவோ அது வழியாக அந்த எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகுது. ஸோ இப்படி ரிப்பீட்டடாக அது செய்ய செய்ய தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம இந்த லிக்கன்பர்க் ஃபிகர் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர், MVOT மைக்ரோவேவ் அவன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னே அதுக்கு பேர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ்னாக்க, ரொம்ப சின்ன வோல்டேஜ் அதாவது 240 வோல்ட்ஸை 800+ 1000+ வோல்ட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். காப்பர் ஒயர், அதாவது நல்ல காப்பர் கம்பி மாதிரி இருக்கிற ஒயர்ஸ் வேணும். ஆணி, தட் இஸ் நெயில்ஸ், அயன் நெயில்ஸாக இருந்தால் பெட்டர். இது வந்து அந்த ஹை வோல்டேஜை உட்டுக்குள்ளே செலுத்துறதுக்கு நமக்கு தேவை. அதே மாதிரி ப்ளைவுட் வந்து எவ்வளோ ஒல்லியாக இருக்கோ, அதாவது ரொம்ப தின்னான ப்ளைவுட்டாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டும் நல்லா வரும். பெரிய ப்ளைவுட் வேரியஸ் திக்னஸும் யூஸ் பண்ணலாம், பட் வந்து ஃபிகர்ஸ் வந்து கரெக்டாக வராது. தண்ணி, அதாவது நார்மல் டேப் வாட்டர், ஏன்னா அதில் வந்து டிசால்வ் சால்ட்ஸ் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு, தேவையான அளவு. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹீரோ யார் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் எப்போதுமே ரெண்டு காயில் இருக்கும், ப்ரைமரி காயில், செகண்டரி காயில். ப்ரைமரி காயில நம்ம டைரெக்டாக ஒரு EMF சோர்ஸோட, ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வேரியபிள் வோல்டேஜாக இருக்கணும், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்கணும். அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆகிற EMF ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும். அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்டரி காயிலில் ஒரு EMF-ஐ இன்டியூஸ் பண்ணும். அதாவது இதுக்கும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், அதாவது ஒயர்னால கனெக்ஷன் எதுவும் இருக்காது, பட் இதில் வேரி ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இதுவும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி இங்கேருந்து ஒரு EMF அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகும். உள்ளே கொடுக்குற வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும். ஜென்ரலாக வந்து உள்ளே வர வோல்டேஜ் கம்மியாக இருந்து வெளியில் போகிற வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், உள்ள வர வோல்டேஜ் அதிகமாக இருந்து வெளியில் போகிற வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம ரோட்டில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக தான் இருக்கும், ஹை வோல்டேஜில் அந்த லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம வீட்டில் இருக்கிற 220-240 வோல்ட்ஸ் வோல்டேஜை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 800-1000 வோல்ட்ஸாக ஸ்டெப் அப் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியில் வர அவுட்புட் கரண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டை நம்ம தொட்டோம்னாக்க கண்டிப்பாக டெத்து தான். இப்போ வெளியில் இருக்கிற இதுதான் வந்து ஃபெரைட் கோர். இந்த கோரில் தான் இந்த ரெண்டு காயிலையும் சுற்றி வச்சுருக்காங்க. இந்த ஒயர், அதாவது இதுக்கு இன்புட் வந்து நம்ம இந்த ரெண்டு டெர்மினல்ஸில் கொடுப்போம். இந்த ரெண்டு டெர்மினல்ஸையும் நான் வந்து ஒயரை சால்டர் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ தட் இதை நம்ம டைரெக்டாக ஏசிக்கு சப்ளை, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளக்கில் சொருகிற மாதிரி. அண்ட் அவுட்புட் வந்து நம்ம இந்த ஒரு டெர்மினல்லேருந்து எடுப்போம். இங்கே தான் 1000 வோல்ட்ஸ் மேலே அவுட்புட் வருது. இந்த அவுட்புட் வோல்டேஜோட நான் வந்து ஒரு காப்பர் கம்பியை வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க, இதோட நியூட்ரல், அதாவது ஏர்த் கனெக்ஷனை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாடியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாடியில் எங்கே தொட்டாலும் அது நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வர அவுட்புட் 1000 வோல்ட்ஸுன்றது இந்த ஃபேஸ் ஒயருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாடிக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ். இது வந்து இப்போ ஒரு நான் கண்டக்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சால்ட் வாட்டரை அது மேலே ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ நான் வந்து நார்மல் நம்மளோட டேபிள் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, டேபிள் சால்ட்டை நம்ம டேப் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து அப்போ தான் கண்டக்ஷன் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண போது ரொம்ப ஹை வோல்டேஜ் வேறு.
ஸோ நிறையா சால்ட்ஸ் யூஸ் பண்ணால் அந்த ஃபிகரோட ஃபார்மேஷனும் நல்லாவே இருக்கும். இந்த சால்ட் வாட்டரை நாங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி வுட்டில் ஈவனாக வந்து நம்மளால் இந்த சால்ட் வாட்டரை ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கூட நீங்கள் காட்டனோ இல்லை பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வுட்டில் ஈவனாக இந்த உப்பு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைட்லேயும் ஆணி அடிக்கிறோம். எதுக்கு இந்த ஆணி அடிக்கிறோம்னாக்க, நம்மளோட வோல்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக இந்த பிளைவுட்டுக்குள்ளே இறங்கி அந்த வோல்டேஜ்லேருந்து வர கரண்ட்டுனால இந்த சைட்லேருந்து அந்த சைடும் போய் ரீச் ஆகணும். ஸோ இதுக்காக இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் ஆணி அடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இந்த சால்ட் வாட்டரை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, இந்த டெர்மினல்லிருந்து இந்த டெர்மினல் வரைக்கும் ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இது எதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக கண்டக்ட் ஆகும், கரண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறோம். இது ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு ஃபிகர் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் அதாவது ஹை வோல்டேஜ் வர இடத்த வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ஆணி வச்சு அடிச்சிருக்கோம். இன்னொரு இடத்த வந்து அதாவது நியூட்ரல் ஏர்த்தை வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கோம். ஸோ இதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கரண்ட் ஃப்ளோயிங் பாத் ஒன்று இப்போ கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த லிக்டன்பர்க் ஃபிகர்ஸ் வந்து இந்த வுட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லிக்டன்பர்க் ஃபிகர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இதோட ஹை வோல்டேஜ் சைடு அதாவது ஃபேஸ் சைட்லேருந்து நியூட்ரலுக்கு கரண்ட் வந்து ஜம்ப் ஆகி போகிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் ரீச் ஆகும்போது ஈஸியஸ்ட்டு பாத்தை சூஸ் பண்ணுறதுனால ஒரு ஒரு இடத்துலையும் போய் ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகிட்டு அது திருப்பி வந்து நார்மல் பாத்தை சூஸ் பண்ணுது. திருப்பி நார்மல் பாத்தில் போகும்போது பிரான்ச்சிங் ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து அது பிரான்ச் ஆக பிரான்ச் ஆக இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகுது. நீங்க இங்க பாக்குற மாதிரி இந்த லிக்டன்பர்க் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து ஹை வோல்டேஜோட விளையாடுறதுக்கு நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் என்னடா, அதான் ஜெயில நம்பர் கொடுத்தாப்ப நிக்க வச்சிருக்கேன்.